வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா இப்போ பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பாக்கெட் அப்படிங்கற ஒரு விநாயகர் போட்டோ போட்டு ஒரு கிராக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் நம்ம மட்டும் 39 ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லா பிக்சர்ஸ் அவே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டாங்க இது வந்து நம்ம மேலே மொட்டை மாடி இருக்கு மொட்டை மாடிக்கு கொண்டு போய் நம்ம வந்து இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிரலாம் சரி வாங்க फ्रेंड्स மேலே போலாம் மொட்டை மாடிக்கு போலாம் உங்களுக்கு நெகவே கட்டி மாதிரி தான் இதிலே பிரிச்சிடலாம் அப்படியே வந்து அப்படியே பிரிச்சிடலாம் இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிக்கலாம் பேக் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே 39 ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாமே எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காமிக்க போகிறேன் ஃப்ரண்ட் சைட் கொடுத்துடலாம் தொழும் தொழுமும் இந்த உள்ள வந்து கிராக்கர்ஸ் எல்லாமே ஓகே கிழிச்சு எடுத்துடலாம் ரொம்ப திக்கான கவரில் தான் ரொம்ப திக்கான கவரில் தான் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே இந்த அட்டையும் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது பார்த்தீங்கன்னா மருந்து எதுவுமே இல்லை நம்ம உள்ளே இது திறந்தால் தான் மருந்து எல்லாமே இருக்கும் வந்து நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம என்னென்ன பட்டாசு இருக்குன்னு உங்களுக்கு மைண்டில் என்னென்ன தோணுதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ பார்க்க போகிறீங்க அது என்னென்ன இருக்குன்னு ஓ மை காட் வேற லெவல் அப்படியே செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு காமிச்சிடுறேன் காலி எடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டூவில் வந்து கேமராமேன் கிட்ட கொடுத்துட்டு இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து கீழே வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஸ்பெஷல் க்ரீன் மத்தா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து க்ரீன் கலர் அப்புறம் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன்லேயே ஸ்ப்ராக்லர்ஸ் கொடுத்துருக்காங்க இது க்ரீன்ஸ் இது இது ரெண்டும் ஒரே கலர் தான் நினைக்கிறேன் அப்புறம் இதை வச்சிடலாம் இப்போ சில்ட்ரன் ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு நம்ம நைட் பட்டர்ஸ்லாம் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் சக்கரா கொடுத்துருக்காங்க வந்து டேப் அடித்து கொடுத்துருக்காங்க இது வந்து க்ரௌண்ட் சக்கரா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நைட் வெளியில் இன்னும் ரெண்டு ஸ்ப்ராக்லர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இது வந்து இது வந்து ஒரு கலரான மட்டாப்பு அப்புறம் இது வந்து 10 சென்டிமீட்டர் இது ரெண்டுமே அது வந்து 5 சென்டிமீட்டர் இது வந்து 10 சென்டிமீட்டர் மட்டாப்பு இது வந்து வச்சிடலாம் அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலப்புருசு ஃப்ளவர் பாட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா இதில் வந்து 10 பார்ட்ஸ் மொத்தம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ஃப்ளவர் பாட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கலர் கலராக எரியும் டோரா பூஜி ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க சோட்டா பீம் கோல்டனில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டுன்னு தான் சொல்ல முடியும் இது வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ராக்லர்ஸ் வருது இதுவும் ஒரு ஃப்ளவர் பாட்டு சோட்டா பீம் ஃப்ளவர் பாட்டு இது கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்க வந்து ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளவர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ளவர் பாட் தான் இது வந்து கலர் ஒண்டர் ரெட் ஃப்ளவர் பாட்டு இது வந்து கலர் கலராக வெடியும் இது அதோட கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் இதுக்கும் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இதுவும் இந்த இடத்துல நம்ம பற்ற வைக்கணும் இதையும் உள்ளே வச்சிடலாம் அதோட பாக்ஸுன்னு கூட சொல்ல மாட்டோம் இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ் இப்போ வந்து நியூ மாடலில் இது ஒன்று ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ரெண்டு ஃபோட்டோ ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க செம வெயிட்டாக இருக்குது இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷு இது வந்து எப்படி வெடிக்கும்னு நான் உங்களுக்கு வந்து தீபாவளி டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் இது எப்படி வெடிக்கும்ன்ற வீடியோ அப்புறம் வேறு என்னென்ன
இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம லைட் வெடிக்கிற ஐட்டம்ஸ். இன்னொரு கிரவுண்ட் சக்கரா பாக்கெட்டு பிக்கு கொடுத்துருக்காங்க. இது இது வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜிக் பாப் கொடுத்துருக்காங்க, ஜீனி மேஜிக் பாப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 மேஜிக் பாப் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வடிச்சு காமிக்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னேக், இது வந்து ஃபைட் கிங்னு எதோ கொடுத்துருக்காங்க. இது பற்றி இது ஸ்னேக்கோட அடுத்த வருஷன் நினைக்கிறேன். இந்த ஸ்னேக் பொட்டி வந்து இது சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க, இது பெருசாக ஒன்றே ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா இப்படிதான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டோட இது ஸ்மால், இதுதான் ஸ்மால் சைஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து பிக் சைஸு முன்னாடி பார்த்தது. இது ஸ்மால் சைஸு, இது வந்து ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் பாட், அது பிக் சைஸு. ரெண்டுத்துலேயுமே 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு மேஜிக் பாப் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஜீனி மாதிரி. அப்புறம் சங்கு சக்கரம் வீல் கொடுத்துருக்காங்க, வீல்னு போட்டிருக்காங்க, வீல் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்னேக் காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்னேக், இந்த ஸ்னேக், இந்த ஸ்னேக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்னேக் உங்களுக்கு தெரியும், சின்ன வயசில் விளையாடுவீங்கன்னு தெரியும். அந்த இது தான் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸு தனியாக தான் கொடுப்பாங்க, இப்போ பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது என்ன இருக்குன்னு, இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா ராக்கெட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக. பேபி ராக்கெட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பேபி ராக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போன வீடியோவில் போட்டிருக்கோம் பேபி ராக்கெட், வேணா போய் பாருங்கள். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், பார்த்து லைக் போட்டு விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு சக்கரத்தை பற்ற வைக்கிறதுக்காக ஜாட்டை கொடுத்துருக்காங்க, டிங்கிள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட்டை கொடுத்துருக்காங்க. இதுவே நான் இதெல்லாம் நம்ம வெடிச்சு காமிக்கிறோம். நைட் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நான் உங்களுக்கு வெடிச்சு காமிக்கிறேன். அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குன்னா இதுவும் ஸ்பின்னிங், ஸ்பெஷல் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்பின்னிங் சங்கு சக்கரம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சிகே அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன நைட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட் ஐட்டம்ஸில் இன்னொன்று வந்து ராக்கெட் இருக்குது, ராக்கெட் பாம் இருக்குது, யூனிக் ராக்கெட் பாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு வெடித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படின்னு வெடித்து காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூலக்ஸ் பார்த்தீங்கன்னா 28 வாலா இருக்கும். இது வந்து டியூலக்ஸ் வாலா, அவங்ககிட்ட காமிச்சா 99 கத்தினே இருக்கும், அதனால் இப்படி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 28 வாலா இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வச்சிடலாம். அடுத்தது வந்து ரெண்டு ஜோக்கர் பட்டாஸ், இப்போ புதுசாக வந்திருக்கிற பட்டாஸில் ஜோக்கர் பட்டாஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ரெண்டு ஜோக்கர் பட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு ஜோக்கர் பட்டாஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 5 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைகர் வாலா ரெண்டு கொடுத்துருக்காங்க, 28 தான் இருக்குது, 28 ஜெயின்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டைகர் 28 ஜெயின்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிங் கோப்ரான்னு சொல்லிட்டு சின்னசாக ஒரு வாழை கொடுத்துருக்காங்க, இது வந்து கிங் கோப்ரா. அந்த மாதிரி இன்னும் 3 வாழை கொடுத்துருக்காங்க, 3 வாழை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம அவர்தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறோம். அப்புறம் பிஜிலி இல்லாமல் எந்த ஒரு கிராக்கர்ஸ் அன்பாக்ஸும் இருக்காது, ஏன்னா பிஜிலி இருக்கும், பிஜிலி இருக்கும், அதனால் பிஜிலி இருக்குது. அப்புறம் மிக்கி மோஸ் பட்டாஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் மிக்கி மோஸ் பட்டாஸு. அப்புறமா இந்த சோட்டா பீம் சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், சோட்டா பீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குருவி வெளியெலாம் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தேன் இந்த பட்டாஸுக்கே, இப்போ வந்து சர்வசாதாரணமாக எல்லா பட்டாஸும் அடிக்கிறேன். அப்புறம் புல்லட் பாம் கொடுத்துருக்காங்க, இதில் இதில் வந்து புல்லட் பாம் இருக்கும். இந்த இந்த பாக்ஸில் ஆட்டோ பாம் இல்லைன்னு நினைக்கிறேன், புல்லட் பாம் கொடுத்துருக்காங்க, புல்லட் பாம்மு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 100 வாலா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 100 பட்டாஸ் இருக்கும், 100 வாழை வாழை பட்டாஸ் தான் இருக்கும். நான் இது உங்களுக்கு வந்து வெடிச்சு காமிக்கிறேன். சரி, இதோட நம்மளோட அன்பாக்சிங் வந்து முடிச்சிருச்சு. திருப்பணும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் போகிறேன். தேங்க்யூ, பாய் 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 பாய்.